13th sum 13th sum in and show that the relation are defined in the set of a of all polygon r is equal to p comma, uh, p1 comma p2 p1 and p2 have same number of side is an equivalence relation what is the set of all element in ஏ ரிலேட்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டி வித் சைடு சரி வித்ல ரெண்டு பட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏதோ ஒரு பாலிகான் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பாலிகான் என்னவா இருக்கலாம் ஒரு ட்ரையாங்கிளா இருக்கலாம் நமக்கு ஒரு ஸ்கொயரா இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு ரெக்டாங்கலா இருக்கலாம் எது வேணாலும் நமக்கு இருக்கலாம் சரியா ஒரு பாலிகான் அப்படின்னா என்ன ஒரு ஃபோர் சைட் ஃபைவ் சைட் த்ரீ சைடுக்கு மேல இருந்தாலே த்ரீ சைட்ல இருந்து இருந்தாலே அது பாலிகான் தான் சரியா சோ இப்ப இந்த மாதிரி பாலிகாரன் எடுக்கும் போது நான் ஒரு ஸ்கொயர் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து ஒரு பி ஒன் அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஸ்கொயர் எடுக்கிறேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை பட் அதுவும் என்னது பி ஒன் அப்படின்றது பி டூ இன்னொரு ஸ்கொயர் எடுக்கிறேன் இன்னொரு ஸ்கொயர் பெருசா எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்கொயர் என்னது பி த்ரீ இந்த மாதிரி எடுத்துக்கலாமா சோ இதுல இதுவும் ஃபோர் சைட் தான் இருக்கு இதுவும் ஃபோர் சைட் இருக்கும் ஃபோர் சைடு இருக்கும் அவங்க என்ன கேக்குறாங்க ஹேவ் நம்பர் ஆஃப் சைட்னு கேக்குறாங்க நான் வந்து ஒரு ஸ்கொயர் தான் எடுக்கலாமா அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் சைட்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க அப்போ ஒரு ஸ்கொயரு ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று ஏதோ ஒரு குவார்டிலேட்டரல் அதாவது ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு இன்னொரு பெருசாகும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குவார்டிலேட்டரல் கூட நமக்கு அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இப்படி இருந்துச்சுனாலும் இது என்னது ஃபோர் சைடு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் சைடு இதை மட்டும் தான் வந்து நமக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இஃப் ரிஃப்ளெக்ஸிவ்னு எடுக்கும்போது நமக்கு பி ஒன் கமா பி ஒன்னே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா நான் இது வந்து ஸ்கொயர்னு ஒரு ஃபோர் சைட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எதுவும் திரும்பியும் பி ஒன்னே தான் எனக்கு போகிறேன் அப்படின்னா அதுவும் ஸ்கொயர் அப்படின்னா அதுவும் வந்து சைட்ஸ் தானே இருக்க போகுது சோ தட் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாம் என்ன சொல்லலாம் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லலாம் சரியா இஃப் சிமெட்ரிக் அப்படின்னு செக் பண்ணும்போது சிமெட்ரிகா அப்படின்னு செக் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் பி ஒன் டூ அதாவது நான் ஒரு இந்த ஸ்கொயரோ இல்ல பெரிய ஸ்கொயரோ இல்ல இந்த ஒரு ஸ்கொயரோ இல்லனா இந்த ஒரு ரெக்டாங்கலோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல ஃபோர் சைட் இருக்கு அப்படின்னா பி ஒன்ல பி டூலேயும் ஃபோர் சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தட் இஸ் பிலாங்ஸ் டூ ஆர் ஆ இருந்துச்சு அப்படின்னா நான் பி டூ வச்சு பி ஒன்னை வந்து கம்பேர் பண்ணும்போது போது என்ன இருக்கணும் கண்டிப்பா பிலாங்ஸ் டூ ஆர் ஆ இருக்கு தட் இஸ் ஃபோர் சைடு இருக்கும் சோ என்ன சொல்லலாம் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா அதனால ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா இஃப் ட்ரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ் செக் பண்ணும்போது நான் பி ஒன் கம்மா பி டூன்னு எடுத்துக்கிறேன் பிலாங்ஸ் டூ ஆர் தான் அதே மாதிரி பி டூ கம்மா பி த்ரீ அதாவது இதுவும் ஃபோர் சைடு இருக்கிறது தான் பட் ஒரு பெரிய சைஸ் ஸ்கொயரா எடுத்துக்கிறேன் இந்த இந்த சைஸ் ஸ்கொயர் இந்த சைஸ் ஸ்கொயர் மூணு சைஸ் சைஸ்யரை நான் எடுக்கிறேன் சரியா அப்ப எடுக்கும் போது அப்போ பியும் அதாவது பி ஒன்னும் பி த்ரீயும் நமக்கு வருமா அப்படின்னு ரிலேஷன்ல வருமானா கண்டிப்பா வரும் ஏன்னா இதுவும் ஃபோர் சைடு இருக்கு ஃபோர் சைடு இருக்கு அவங்க என்ன செக் பண்ண சொன்னாங்க சைட்ஸ் மட்டும் தான் செக் பண்ண சொன்னாங்க இருக்கிற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் சரியா இப்போ இது வரைக்கும் செக் பண்ண சொன்னா ஈக்வலன்ஸ் ரிலேஷன்ல வருதா அப்படின்னா ஆர் இஸ் டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம் சோ என்ன சொல்லலாம் இதுவும் சிமெட்ரிக் தான் ரிஃப்ளக்சிவ் தான் டிரான்சிட்டிவ் தான் மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இஸ் என்ன சொல்லலாம் ஈக்வலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ்டுன்னு சொல்லலாம் சரி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த செட் ஆஃப் ஆல் ஏ ரிலேட்டட் டு த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டி வச்சு சைடு த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேணும்னா அதோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு சைடு வந்து கண்டிப்பா நைன்டி டிகிரி இருக்கணும் அடுத்தது அதுடைய பித்தாகிரஸ் ஃபார்ம்லாம் நம்ம செக் பண்ணும்போது அதோடைய சைட்ஸ் என்னவா இருக்கணும் ஹைபாட்னஸ் வந்து மற்ற சைடை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணாக்கா அதாவது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாக்கா வர சைடா இருக்கணும் ஸோ ஹைபாட்னியஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான நான் சைஸ் இருக்குன்றதுதான் ஃபைவ் நான் எங்க எடுத்துக்கிறேன் ஸோ த்ரீ அம் ஃபோரும் நம்ம எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் சரியா அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்டிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸு ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஸ்கொயர்னு சொல்லலாம் இல்லையா அப்போ ஆல்டிடியூட் என்ன இங்க ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் ஸ்கொயர் செக் பண்ணும்போது சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் இஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது இது இவங்க கொடுத்த பாலிகான் என்னது ஏ இஸ் த பாலிகான் தான் கரெக்டா பாலிகான் தான் அதுவும் டி வித் த சைட் ஆஃப் என்னது த்ரீ ஃபோர் ஃபைவ் அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆனால் ஆமாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு என்ன சொல்லிடலாம் நம்ம லெட்டர் அதாவது ஒரு லெட்டர் ஃபார்மெட்ல எழுதிடலாம் இன் ஏ ரிலேட்டட் டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா டி இஸ் த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள் டீன்றது ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க ஆல் செட் அதாவது செட் ஆஃப் ஆல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது டீ கொடுத்துருந்தாங்கன்னா டி வந்து அந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்றதையும் நம்ம இங்க சொல்லிடலாம் சரியா சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஃபோர்டீன் சம் ஃபோர்டீன் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க பார்க்கும்போது லெட் எல் பி த செட் ஆஃப் ஆல் லைன் இன் எக்ஸ் ஒய் பிளேன் அண்ட் ஆர் பி த ரிலேஷன் இன் எல் டிஃபைன்ட் ஆஸ் ரிலேஷன் ஆர் இஸ் டு

பிளேன் அப்படின்னு சொல்றோம் சரியா இந்த மாதிரி ஒரு லைனை நான் என்ன பண்ணலாம் ஒரு மூணு லைன் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து டிரான்சிட்டி வரையும் நம்ம செக் பண்ணோம் இல்லையா அதனால இந்த மாதிரி நான் மூணு லைனை எடுத்துக்கிறேன் சரியா மூணு லைனை எடுத்துக்கிட்டு இந்த லைனை இந்த மாதிரி ஃபம் ஷேப்பில் ஸோ இந்த மாதிரி மூணு லைன் நான் எடுத்துக்கிறேன் இந்த மூணு லைனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் இதுக்கு வந்து ஒரு எல் ஒன் அப்படின்னு நான் இதுக்கு பேர் வைக்கிறேன் ஸோ எல் ஒன் இது எல் டூ அண்டு எல் த்ரீ மூணு லைன் வச்சிருக்கேன் சரியா இப்போ செக் பண்ணும்போது இஃப் ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ணும்போது எல் ஒன் கம்மா எல் ஒன் ஆ அப்படின்னு செக் பண்ணா எல் ஒன் இஸ் பேரல் டு எல் ஒன் ஆ அப்படின்னா ஆமா எல் ஒன் அப்படின்னு ஒரு லைன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதே லைனை திரும்ப நான் காப்பி பண்றேன் அதே அதே லெவல்ல இன்னொரு லைனை வரைஞ்சா அது ரெண்டுமே என்ன பேரலாவே இருக்கா அந்த லைன் பேரலல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இப்போ நான் இங்க எடுத்துட்டு போறேன்பா சோ இது ரெண்டுமே எப்படி இருக்கு பேரல் லைன் தான் பேரலாம் என்ன இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் ஈக்குவல் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் இந்த லைன்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஈக்குவலாண்டா அது பேரல் லைன் அப்படின்னு சொல்றோம் ஸோ பேரலாக இருக்கா அப்படின்னா ஆமாம் நம்ம பார்த்தாச்சு ஸோ பிலாங்ஸ் டு ஆர் தேர் ஃபோர் என்ன சொல்லலாம் ஆர் இஸ் ரிஃப்ளக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா இப்போ நம்ம எல் ஒன்று பார்த்து முடிச்சாச்சு சரி எல் ஒன்னு எல் டூ வச்சு செக் பண்ணுறதுக்கு என்ன வேணும் நமக்கு இப்போ சிமெட்ரிக் செக் பண்ணணும் சிமெட்ரிக் அப்படின்னா ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம் ஸோ இதுதான் எல் ஒன் அப்படின்னா இஃப் சிமெட்ரிக் அப்படின்னா எல் ஒன் கம்மா எல் டூ அப்படின்னு எடுக்கும்போது எல் ஒன் எல் டூக்கு பேரலாக இருக்கானா ஆமாம் இருக்கு தென் என்ன சொல்லலாம் எல் டூ கம்மா எல் ஒன் தட் இஸ் எல் டூ இஸ் பேரல் டு எல் ஒன் ஆனால் ஆமாம் பிலாங்ஸ் டூ ரிலேஷனில் தான் இருக்கு அப்போ என்ன சொல்லலாம் ரிலேஷன் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா சரி இஃப் டிரான்சிட்டிவ் சரியா டிரான்சிட்டிவ்னு செக் பண்ணும்போது எல் ஒன் கம்மா எல் டூ செக் பண்ணுறோம் அதே மாதிரி பிலாங்ஸ் ஆர் ஆ இருந்துச்சு அப்படின்னா எல் டூ கம்மா எல் த்ரீ செக் பண்றோம் அதுவும் என்னது ஒன்னுத்துக்கு ஒன்று பேரலா இருக்கு ஸோ என்ன சொல்லலாம் எல் ஒன் கம்மா எல் த்ரீ ஆல்சோ என்ன சொல்லலாம் பேரலா தான் இருக்கும் எல் ஒனுக்கு எல் த்ரீ அதாவது இதுக்கு இது பேரலா இருக்கு அப்படின்னா இந்த லைன் செக் பண்ணும்போது இதுக்கு இது பேரலா தானே இருக்கும் எல் ஒன் எல் த்ரீக்கும் செக் பண்ணும்போது எல் டூ எல் த்ரீ பேரலா செக் பண்ணோம்னா அதுவும் பேரலா தான் இருக்கா ஓகே பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ என்ன சொல்லலாம் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா ஸோ இது மூணுமே ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் சிமெட்ரிக் அண்ட் ரிஃப்ளெக்ஸிவ் இருந்துச்சு அப்படின்னா தர் ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம் சரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைன் த செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் ரிலேட்டட் டு லைன் ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் அதாவது டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லோப் ஆஃப் அ லைன் சரியா ஸ்லோப் ஆஃப் லைன் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் Plus c சி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் ஸோ ஹியர் equal to டூ அண்டு சி equal to ஃபோர் சரியா ஸோ இதுதான் நமக்கு mx எம்எக்ஸ் c சி இருக்கா அப்படினா ஒரு லைனுடைய format என்ன இதுக்கு போட்டா வருமா அப்படினா mx plus சி ஆமாம் இதுக்கும் அப்போ என்னவா இருக்கும் y equal to எம்எக்ஸ் plus c இருக்கும் அதே மாதிரி எல் த்ரீ அப்படின்னு எந்த லைன் எடுத்தாலும் இட்ஸ் comes under ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் சி அப்படின்ற இந்த ஃபார்மெட் குள்ள கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச தான் சோ என்ன சொல்லிடலாம் வே இந்த யோ எம் எதுவா இருந்தாலும் பிலாங்ஸ் டு ரிலேஷனா தான் இருக்கும் சரியா இதோ இந்த சி பிலாங்ஸ் டு தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த சின்றது மாறலாம் அதாவது மெஷர்மெண்ட் எதுவா இருந்தாலும் மாறலாம் இல்லையா சோ அதனால இது எதுவா இருந்தாலும் சி பிலாங்ஸ் டு ஆர் எம் பிலாங்ஸ் டு ஆர் எதுன்னா சொல்லலாம் சோ ரிலேஷனா இருக்கானா ஆமா ரிலேஷன்ல இருக்கு லைன் எல்லாம் செக் பண்ணியாச்சு ரிலேஷன்ல இருக்கு சோ இட்ஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஏன் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் சப்போர்ட் பண்ணுது சரியா

செக் பண்ணோம் அப்படின்னு அவசியம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தானே ஒன் மார்க் தானே கேட்க போறாங்க சோ இதுல செக் பண்ணோம்னா கொடுத்துருக்க வேல்யூல ஒன் டூ த்ரீ ஃபோர்ல ஒன் கம்மா ஒன் இருக்கா இருக்கு டூ கமா டூவும் இருக்கு த்ரீ கமா த்ரீயும் இருக்கு ஃபோர் கமா ஸோ இந்த நாலு நம்பருமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு ரிஃப்ளெக்சிவா ரிஃப்ளெக்சிவ் இருக்கு ஸோ இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் அப்போ ஆர்ஸ் ரிஃப்ளக்சிவ்னு இருக்கு சிமெட்ரிகா இருக்கா ட்ரான்சிட்டிவா இருக்கா நாட் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மட்டும் இருக்கா இதை செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சிமெட்ரிக் ஏதாவது எடுத்துக்கலாம் இப்போ ஒன் கம்மா டூனா நமக்கு டூ கம்மா ஒன் இருக்கா இல்ல அதே மாதிரி டூ கமா த்ரீ அந்த மாதிரி ஏதா இருந்துச்சுன்னா இப்போ த்ரீ கமா டூ இருக்குன்னா டூ கமா த்ரீ ஏதாவது இருக்கா இல்ல அப்போ நாட் சிமெட்ரிக் சரி இதுலயே தெரிஞ்சிடுச்சு ரி்சிவ் சிமெட்ரிக் ரிஃப்ளெக்சிவ் இருக்கு சிமெட்ரிக் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஆப்ஷனில் சிமெட்ரிக் இல்லாத ஆப்ஷன் என்னன்னா இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலாம் அப்போ ட்ரான்சிட்டிவ் நம்ம செக் பண்ணும்போது என்ன சொல்லலாம் இப்போ ஒன் கம்மா த்ரீ இருக்கு ஒன் கம்மா த்ரீக்கு அப்புறம் த்ரீ கமா டூ எடுக்கிறோம் சரியா அப்போ நமக்கு என்ன வேணும் இது ஏகமா பின்னு எடுத்தா இது பி கம்மா சியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏகமா சி வேணும் அப்போ ஒன் கம்மா டூ வேணும் இருக்கா இருக்கு ஏகமா சி அக்செப்ட் ஆகுது ஸோ அது டிரான்சிட்டிவாக இருக்கு ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன்த் சம் சிக்ஸ்டீன் சம்ல என்ன கேட்டிருக்காங்க லெட் ஆர் பி த ரிலேஷன் இன் த செட் என் அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்ன என்ன இங்க நேச்சுரல் நம்பர் சரியா என் கிவன் பை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆர் வந்து என்னது ரிலேஷனில் நம்ம செட் பில்டரில் ஏக்கமா பி இந்த கார்டிஷன் ப்ராடக்ட் வந்து ஏ ஈக்குவல் டு பி மைனஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி இஸ் கிரேட்டர் தேன் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்போ சிக்ஸோட கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னது செவன் எயிட் நைனு டென்னு நேச்சுரல் நம்பர் அப்படியே போயிட்டே போது கிரேட்டர் தன் சிக்ஸ்ன்றதுனால கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தா இங்கே சிக்ஸ் அப்ளை பண்ணுவோம் இங்கே ஈக்குவல்ட்டு கொடுக்கல அதனால செவன்லேருந்து நம்ம இந்த நம்பர் எடுத்துக்கிறோம் ஸோ ரிலேஷன் ஆர்னு எடுக்கும்போது இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் சரி இப்போ இதில் சப்டியூட் பண்ணி பார்க்கும்போது எங்கள் பியில் இந்த நம்பர் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு செவனை கொடுத்தேன் செவன் மைனஸ் டூ ஃபைவ் இங்கே ஃபைவ் வச்சு எந்த நம்பரா இருக்கா இல்லை அடுத்தது எயிட் கொடுத்து பாக்குறேன் பிக்கு அதாவது பிக்கு வந்து எயிட்டை கொடுத்தோம்னா எயிட் மைனஸ் டூ சிக்ஸு சிக்ஸை வச்சு நம்பர் இருக்கா இருக்கு அப்போது ஏ வந்து சிக்ஸ் வருது எப்போ ஏ ஈக்குவல் டூ பி மைனஸ் டூவில் நான் வந்து பிக்கு எயிட் கொடுத்தேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு எவ்வளோ வருது ஏ ஈக்குவல் டு சிக்ஸு அப்போ எயிட் மைனஸ் டூ சிக்ஸ்னு வருதுன்னா